இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க இந்த வீடுடைய பிளாட் சைஸ் 40x30 1200 ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு பிளாட் சைஸ், வீடு 1012 ஸ்கொயர் ஃபீட், 2 BHK கொண்ட ஒரு வீடு. ஃபியூச்சர்ல நீங்க இது வந்து மேல ரெண்டல் பர்பஸ் கட்டணும்னாலும் கட்டலாம், ஏன்னா ஸ்ட்ரக்சர் அதுக்கு ஏத்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்கோம். ஒரு லோ பட்ஜெட்ல தஞ்சாவூருடைய சென்டர் பாயிண்ட்ல வீடு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ், தஞ்சாவூர் GH, பெரிய கோவில், ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே 2-4 கிலோமீட்டர் சுற்றளவுல நீங்க ரீச் பண்ணலாம். இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க இந்த வீடுடைய பிளாட் சைஸ் 40x30 1200 ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு பிளாட் சைஸ், வீடு 1012 ஸ்கொயர் ஃபீட், 2 BHK கொண்ட ஒரு வீடு. இந்த வீட்டுடைய எலிவேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு கார்னர் பிளாட்டு, ரெண்டு சைடுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலிவேஷன் பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். வீடுக்குள்ளேயும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பிரம்மாண்டமா இருக்கும். வாங்க போலாம். வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த எலிவேஷன் உங்களுக்கு கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ரெண்டு கேட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஒரு சின்ன கேட் வீட்டுடைய என்ட்ரன்ஸ்க்கு, அண்ட் கார் பார்க்கு ஒரு பெரிய கேட் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். வீட்டுடைய ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்சர் பட்டி வந்து 4 இடங்களை ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ 1, 2, 3 அந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா 4 ப்ரொவைட் பண்ணிருக்கோம். காம்பவுண்ட் வாலில் ஒரு பில்லருக்குமே வந்து பாத்தீங்கன்னா தனியா ஒரு லைட்டும் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அண்டு பார்க்க நீங்க இந்த லைட்டிங் வந்து நைட் டைம்ல இன்னும் பிரம்மாண்டமா இருக்கும். ஸோ வீட்டுடைய அனதர் சைடுக்கு வந்து பார்த்துட்டோம், அந்த இடத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் பட்டி அண்ட் க்ரூட் டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாகவே நம்ம கொடுத்து இந்த வீட்டை மேலும் அழகுபடுத்திருக்கோம். ஸோ நான் ஆல்ரெடியே சொன்ன மாதிரி வீட்டுடைய இன்டீரியரில் எக்ஸ்டீரியரோட ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். ஸோ அதையும் பார்க்கலாம் வாங்க. ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன், இந்த வீட்டை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா எந்த ஒரு வேலையும் தனியாக நீங்கள் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இந்த கேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக யூனிக்காக வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த கேட் மட்டும் இல்லைங்க, இந்த எலிவேஷனையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஏரியா வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடை பார்க்காம யாரும் போக மாட்டாங்க, அந்த அளவுக்கு எலிவேஷனை நம்ம ஒரு யூனிக்னஸாக பண்ணியிருக்கோம். சரி, இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகலாமா? வீட்டுடைய என்ட்ரன்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஸ்டெப்பில் வந்து நம்ம கிரானைட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சேஃப்டி பர்பஸ்க்கு ஒரு சேஃப்டி கிரில் கொடுத்துருக்கோம். டீக்வுட்ல நல்ல பாலிஷ் ஃபினிஷிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். லாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கம்பெனி கோத்ரேஜ் லாக் தான் வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் விண்டோவும் கொடுத்துருக்கோம். அதில் நல்ல கிளாஸோட லுக்கும் பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகலாமா? இப்போ நம்ம நிற்கிற இடம் வீட்டுடைய ஹால், 15x14. இந்த ஹாலில் நிறைய யூனிக்கான விஷயங்கள் கொடுத்துருக்கோம் நம்ம. அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவி யூனிட்டு. இந்த டிவி யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கும் 4 ட்ரா வந்து பண்ணிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மைக்கால நம்ம ஒட்டி ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். பார்க்கவே உங்களுக்கு இந்த வீட்டில் ரொம்ப அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்டு இதுக்கு மேலும் அழகு கொடுக்குற மாதிரி ரெண்டு விண்டோஸும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங். ஃபால் சீலிங் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், ரொம்ப அழகாக ஒரு யூனிக்காக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். ஸோ அதிகமாக நிறைய கலர்ஸ் இல்லாமல் ஒரு சிம்பிள் அண்ட் யூனிக்காக இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கோம் நம்ம. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் யூனிட் சின்னதாக இருந்தாலும் வீட்டில் பார்க்குறவங்களுக்கு ஒரு நீட்னஸ் இருக்கிற மாதிரி அழகாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூஜா யூனிட். ஸோ ரெண்டு சைடும் வந்து பார்த்தீங்கன்னா லைட் கொடுத்துருக்கோம். இதில் ஒரு யூஸ் பூஜா யூனிட் நம்ம யூஸ் பண்ணும்போது இன்னும் யூனிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்டு இந்த சின்ன இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைனிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு வெண்டிலேஷன் பர்பஸ்க்காக விண்டோவும் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வீட்டுடைய மாஸ்டர் பெட்ரூம். அண்ட் தென் இது நார்மல் பெட்ரூம், காமன் டாய்லெட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் இருக்கு. இது ஒன்று ஒன்றையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம வீட்டுடைய மாஸ்டர் பெட்ரூம்க்கு என்ட்ராக போகிறோம். இப்போ என்ட்ராகும் போதே இந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா இதில் அண்ட் இந்த ஸ்ட்ரிப்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கவே ஒரு நல்ல லுக்காக பிராண்டியாக அந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ நம்ம மாஸ்டர் பெட்ரூம்குள்ளே வந்துட்டோம். இந்த பெட்ரூமுடைய சைஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா 10x15 சைஸில் இருக்குது. அண்ட் இதில் வந்து நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு பீரோங்கிற பர்பஸே தேவை இருக்காது, ஏன்னா அந்தளவுக்கு ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு ஒரு முக்கியத்துவம் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நல்லா நீங்கள் தாராளமாக ஸ்டோரேஜ் நிறையாவே வச்சுக்கலாம். மெயினே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டையும் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டோரேஜுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இதுவே போதுமானது தான். இதுக்கு நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான லாக் பர்பஸும் கொடுத்துருக்கோம். இப்போது இது பெட்ரூமுடைய ஒரு விண்டோ, 4.5x4 சைஸில் ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம் வெண்டிலேஷன் பர்பஸ்க்காக. அண்ட் மெயினாக இந்த இடம், இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் 2 ways வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ லைட்டாக இங்கேருந்து நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஒரு பெட்டில் இருந்துக்கிட்டு அடுத்து பாத்ரூமை நம்ம பார்த்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம்லுமே ஏசிக்கு தனியாக ப்ரொவிஷனுங்கிறத கொடுத்துருவோம். பாத்ரூம் என்ட்ராகிறதுக்கு முன்னாடி சின்னதாக இங்கே ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம்.
பாத்ரூமுக்கு உள்ள போனோம்னா இப்போ நம்ம அட்டாச் டாய்லெட் இருக்கோம். இதோடைய சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 7x4. இதுல வால் மிக்சர் கொடுத்துருக்கோம். அதுல ஒரு ஷவர் ஹீட் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கோம். வென்டிலேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அண்ட் வெஸ்டர்ன் கிளாசட்டும் பேரிவேர்ல நாம ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம வீட்டுடைய செகண்ட் பெட்ரூமா பார்ப்போம். மாஸ்டர் பெட்ரூம்ல கொடுத்துருக்க மாதிரி அதே டோர் இங்க நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த பெட்ரூம் வந்து பாத்தீங்கன்னா 10x10 சைஸ்ல கொடுத்துருக்கோம். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இங்கேயுமே ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு நம்ம வீட்டுல எங்கேயுமே ஸ்டோரேஜ் பர்பஸ் கம்மியாங்கிறது பேச்சு கிடையாது. எல்லாமே தாராளமா தான் இருக்கும். அந்த லாக்குக்கும் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிடும். நீங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா டைரக்டா யூஸ் பண்ண வேண்டியதான், எந்த ஒரு தப்பும் இல்லாம. இதுக்கு அடுத்து வீட்டுடைய கிச்சனை பார்ப்போம். கிச்சன்ல என்டர் ஆகும் போதே ஒரு நல்ல யூனிக்கான விஷயம், இதை நம்ம பார்த்து பார்த்து பண்ணது பிளைவுட்ல நம்ம பண்ணி மைக்கா ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம். ஒரு ஸ்டோரேஜ் பர்பஸாகவும் இருக்கும், இல்லை இது ஒரு பார்ட்டிஷன் வாலாகவும் இருக்கும். பார்க்க நல்ல ஒரு கிராண்ட் லுக்காக இருக்கும். இப்போ நம்ம கிச்சனோட டிசைனை பார்ப்போம். இந்த வீட்டுடைய கிச்சன் சைஸ் வந்து 10x10. இதில் நம்ம கிச்சன் டாப் வந்து கிரானைட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். வாட்டருக்கு தனியாக வீடிங்கும் வந்து கொடுத்து இங்கே வெட்டாத மாதிரி நோசிங்கும் கொடுத்துருக்கோம். இதில் ஸ்டோரேஜ் அக்சஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். நான் ஆல்ரெடியே சொன்ன மாதிரி நம்ம வீட்டில் ஸ்டோரேஜுக்கு எந்த ஒரு குறையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்காது. நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் எந்த ஒர்க்கும் பண்ண தேவையில்லை, ஓகேங்களா. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிங்க். இதில் இந்த விஷயத்தை இந்த சிங்காக்கு வந்து நம்ம பார்த்து பண்ணியிருக்கோம். ஸோ இது நீங்கள் எந்த டைரக்ஷனில் வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். நார்மலாக உள்ள சிங்க் இல்லாத மாதிரி இது டிஃப்ரெண்ட்டாக நம்ம சிங்கையுமே கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறமேட்டு வென்டிலேஷன் பர்பஸ்க்கு ரெண்டு விண்டோ நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து எல் டைப்பில் ஒரு லாக் வந்து கொடுத்துருக்கோம். அந்த லாக்லையுமே கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருக்கோம். இங்கேயும் ஸ்டோரேஜ் அக்சஸ்க்கு ஒரு செல்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். இந்த செல்ஃபையுமே நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். இப்போ வீட்டுடைய பேக் டோரு, இது நம்ம டபுள் டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த டோரை ஓப்பன் பண்ண உடனே ஏசி மாதிரி காத்தடிக்குதுங்க. மழை பெய்யுதுங்களா, இந்த மழை பெய்யறதுக்கு அதுக்கும் ஏசி மாதிரி காத்தடிக்குது. இப்போ சேஃப்டி கிரில்லும் இது நம்ம கொடுத்துருக்கோம். இந்த வீட்டில் ஃப்ரண்ட் சைடும் சேஃப்டி கிரில்லு, பேக் சைடும் சேஃப்டி கிரில்லு. இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா வீட்டுடைய செட்பேக் ஏரியா வந்துடும். இப்போ நம்ம வீட்டுடைய காமன் டாய்லெட்டை பார்ப்போம். காமன் டாய்லெட் போறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வாஷ் பேசின் ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்கோம். டோர் ஓபன் பண்ண உடனே காமன் டாய்லெட் ஒரு இந்தியன் டாய்லெட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து பாத்தீங்கன்னா வால் மிக்சர், ஷவர், ஸ்டோரேஜ் அக்சஸ்க்கு தனியா சின்னதா ஒரு பர்பஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்தியனா இருந்தாலும் இதுக்கு ஒரு ப்ளஸ் டேங்க்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மேல வென்டிலேஷன் பர்பஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா ஓவராலாக இந்த வீட்டுடைய இன்டீரியரை நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இந்த வீட்டோடய இன்டீரியர் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதில் இருக்க ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்த்து பார்த்து பண்ணியிருக்கோம். அடுத்து வீட்டுடைய எக்ஸ்டீரியரை பார்ப்போம். இப்போ நம்ம நிற்கிற இடம் வீட்டுடைய கார் பார்க்கிங். இதோடைய அளவு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 10x16. இப்போ இந்த கார் பார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போர் ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்கோம். இந்த போருடைய அடி வந்து பார்த்தீங்கன்னா 230 போரு. அண்ட் இந்த வீட்டை சுற்றி 4 பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்டோவில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அவுட்டரில் வந்து ஸ்டேர் கேஸு. ஃபியூச்சரில் நீங்கள் இது வந்து மேலே ரெண்டல் பர்பஸ் கட்டணும்னாலும் கட்டலாம். ஏன்னா ஸ்ட்ரக்சர் அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கோம். இப்போ வீட்டுடைய செட்பேக் ஏரியா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வீட்டுடைய செட்பேக் ஏரியா இங்கே போனோம்னா சுற்றி நம்ம கார் பார்க்கு வந்துடலாம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டரில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். பார்க்க நல்லாயிருக்கும். காம்பவுண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பில்லர்ஸ்க்கும் இந்த மாதிரி லைட்ஸ் கொடுத்துருக்கோம். பார்க்க அது நைட்டில் ஒரு நல்ல பிரம்மாண்டமான லுக்காக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் பட்டி கொடுத்துருக்கோம். நம்ம டெக்ஸ்சர் பட்டி க்ரூ டிசைனோட கொடுத்துருக்கோம். டெக்ஸ்சர் பட்டி இந்த வீட்டில் ஒரு 4 இடத்துல பண்ணியிருக்கோம். அதையும் உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன் அடுத்தடுத்து. லைட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு கலர் லைட் கொடுத்துருக்கோம். ஸோ மல்டி கலரில் இது வந்து உங்களுக்கு எரியும். அதுவுமே நைட் டைம் லுக்கில் ஃபோட்டோ நான் கடைசி இந்த வீடியோட முடிவில் ஆட் பண்ணுறேன். அப்போ நீங்கள் பாருங்கள் அதெல்லாம். இப்போ நம்ம வீட்டுடைய ரைட் சைடில் இருக்கோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சுற்றி நான் செட் பேக்கை சுற்றி ஃப்ரண்ட் சைடில் கார் பார்க்கு வந்துடுறேன்.
நல்ல மழை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பெய்யுது. சொன்ன மாதிரி செட்பேக்கு ஒரு ஆள் தாராளமாக உங்களுக்கு போயிட்டு வரலாம். வீட்டுடைய மாடி இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ரைசர்லேயும் டைல்ஸு ரெட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஹேண்ட் ட்ரையிலும் தனியாக நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ஸோ மாடிப்படியில் மேலே போனோம்னா கூல் ரூப் டைலும் லே பண்ணியிருக்கோம். இப்போ மழை பெய்யறதுனால நம்மளால் போக முடியல. நான் அந்த வீடியோஸையும் இந்த உங்களுக்கு அந்த வீடியோஸையும் இப்போ நான் உங்களுக்கு அதில் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வீட்டோடைய இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே உங்களுக்கு காட்டியிருப்பேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடு வாங்கணும்னு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை நீங்களே நினச்சாலும் தாராளமாக நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். நம்மளோட காண்டாக்ட் டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த வீட்டுடைய சம்மந்தமான எந்த டீட்டெயிலாக இருந்தாலும் நம்மகிட்ட கேட்டுக்கலாம். ஸோ இதில் டிரைவ் லிங்க் ஆட் பண்ணுறேன். இந்த டிரைவ் லிங்கில் இந்த வீட்டுடைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் அந்த பிளான் நான் அதில் ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஒருவேளை டிரைவ் லிங்க் எடுக்கலைன்னா நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறையா இந்த மாதிரியான வீடியோஸ் வேணும்னு நினச்சோம்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Thank you.